ஸோ எப்போவுமே வந்து சில பிளேஸஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் யாராவது எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னா நான் அந்த பிளேஸ்க்கு போனேன் இந்த பிளேஸ்க்கு போனேன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. அதை கேட்டதுமே வந்து நமக்கு என்ன தோணும்னா ஓகே அவங்க சொன்னதே வந்து நமக்கு போயிட்டு வந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு தோணும். சில பிளேசஸ் பற்றி சொல்லும் போது கண்டிப்பாக நாம் வந்து அங்கே போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தே ஆகணும்னு நமக்கு தோண வைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் இன்றைக்கி நான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அந்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் தான். So let's straightly get into the video now. This is Shrileka. Welcome to my channel Shrileka Akash. இப்போ அந்த பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு பிருந்தாவன் கார்டன்ஸ். ஸோ நாம் டிக்கெட் வாங்கிட்டு பிருந்தாவன் கார்டன்ஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த பிளேஸை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். வழியிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைங்க தான் ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பிருந்தாவன் கார்டன்ஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். It lies adjoining the Krishnarajasagara dam which is built across the river Kaveri. In the Brindhavan Gardens பொறுத்த வரைக்கும் இதை வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண இயர்னு பார்த்தோம்னா 1927 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. It got completed on the year 1932. இது வந்து ஒரு மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஒரு வருஷத்துக்கு மட்டுமே மினிமம் 2 மில்லியன் டூரிஸ்ட் வந்து இந்த பிளேஸ்க்கு வருவாங்களாம். இங்கே வந்து போட்டிங் இருக்குது. போட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கு வந்து பர் ஹெட் வந்து 40 ருபீஸ், 2 வேஸ்னால் வந்து பர் அடல்ட் வந்து 80 ருபீஸ். நாங்கள் வந்து 1 வே சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதாவது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி நடந்து ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாம் போட்டிங்கில் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இங்கே வரும்போதே வந்து 6:45 ஆச்சு. இப்போ போட்டிங் போயிட்டுருக்கும்போது இட்ஸ் 7:00. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே பாருங்கள் வயலட் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. போகும்போதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக வந்து போட்டிங்கில் போயிட்டுருக்கேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிருந்தாவன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நைட் டைம் வந்ததுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த போட்டிங்கில் போகிறது, இந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவே வந்து காலையில் வந்திருந்தால் இன்னும் கார்டன் ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு போயிட்டு நான் பார்த்துருப்பேன். பட் இருந்தாலும் நிறையா தடவை நான் பிருந்தாவன் கார்டன்ஸ்க்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் எனக்கு கிடச்சதில்லை. இது வந்து இந்த லைட்டிங்கெல்லாம் போட்டு இந்த டெக்கரேஷன் அதெல்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பிருந்தாவன் கார்டன்ஸில். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபவுண்டன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு செம்ம ஃபவுண்டன் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு இந்த ஃபவுண்டன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த பிருந்தாவன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மைசூருக்கு வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன். டூரிஸ்ட்டை வந்து அவ்வளோ சூப்பராக வெல்கம் பண்ணுறாங்க, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறாங்க. வர்ற டூரிஸ்ட் எல்லாருமே வந்து மைசூரை ரொம்ப நல்ல விதமாக சுற்றி பார்த்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து சிரித்த முகத்தோடு வரவேற்கிறாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் எத்தனையோ பிளேஸஸ்க்கு போயிருக்கேன், பட் ஆனால் இந்த மைசூரில் கிடச்ச மரியாதை எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவங்க டூரிஸ்ட்டை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, வெல்கம் பண்ணுறது, அவங்கவுங்க எவ்வளவோ டென்ஷனில் போயிட்டுருப்பாங்க, பட் இருந்தாலும் ஒரு டூரிஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறது அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம பிருந்தாவன் கார்டன்ஸை வந்து சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். நாம் இப்போ எக்ஸிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே வழியிலெல்லாம் கூட நிறையா கடைங்க இருக்குது. எல்லா கடையும் நம்ம பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். இது வந்து ரொம்ப அழகான பிருந்தாவன் கார்டன்ஸ். நாம் இப்போ சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கார் பார்க்கிங் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து நாம் போயிட்டுருக்கோம். வழி எல்லாமே கடைங்க தான், உட்டன் பேங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் மைசூருக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பிருந்தாவன் கார்டன்ஸ்க்கு வரணும். ஸோ இப்போ பார்க்கிங் வந்து இந்த பிளேஸில் தான் இருக்குது. நாம் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வழியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகழகாக ஜிகு ஜிகுன்னு என்னென்னமோ வச்சுருக்காங்க. அதெல்லாம் நாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் பிருந்தாவன் கார்டன்ஸ்க்கு கண்டிப்பாக வரணும். நீங்கள் மைசூருக்கு வந்தீங்க அப்படின்னா
இந்த பிளேஸ்க்கு கிட்ஸ் கண்டிப்பாக வந்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ், விளையாட்டு சாமான் அதெல்லாம் தான் நிறையா இருக்குது இந்த இடத்துல. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பிருந்தாவன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக நம்ம வந்தோன்னா ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். எனக்கு இந்த விளையாட்டு சாமானெல்லாம் பார்த்துட்டு என்னோடய சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த பிருந்தாவன் கார்டன்ஸ்க்கு வந்திருக்கேன். அப்போ வந்து இங்கே நிறையா பலூன் கடைங்கள்லாம் நிறையா இருக்கும். நான் பலூன் தான் வாங்கிட்டுருப்பேன். இப்போ வந்து இங்கே பலூன் கடை வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் எந்த பலூன் கடையும் பார்க்கல. இப்போ தான் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விளையாட்டு சாமான்லாம் வந்துடுச்சு இல்லையா, அதனால் அந்த கடைங்க தான் நிறையா இருக்குது. அப்போல்லாம் வந்து பலூன் தானே நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பலூன் தான் வாங்கிட்டுருப்பேன். அந்த மெமரியெல்லாம் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த பிளேஸில் வந்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்ததும். நீங்கள் இந்த மைசூர் சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ டின்னர் சாப்பிட்டுட்ருக்கேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கோ பேக் டு பெங்களூர். ஸோ அவ்வளோதான், நான் மைசூர் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்து முடிச்சிட்டேன். நான் பெங்களூருக்கு கிளம்புற டைம் வந்துச்சு. ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.